இன்னைக்கு இந்த ரோட் சைடு நொங்கு வெட்டிட்டு இருக்க இந்த தாத்தா முகத்துல சிரிப்பை வர வச்சு சந்தோஷப்பட வைக்க போறோம். அது எதுக்காகன்னு சொல்றேன். ரீசெண்டா ரோட் சைடு இந்த தாத்தா கடையை பார்த்தோம். இந்த தாத்தா கடை மாதிரி இன்னும் பக்கத்துல ரெண்டு மூணு கடை இருந்துச்சு. பக்கத்துல இருக்க ரெண்டு கடையில ஒன்று ரெண்டு பேராவது நொங்கு வாங்குறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்களா, ஆனா அந்த தாத்தா கடையில யாருமே இல்லையா. சரி ரைட், அந்த தாத்தா ஏதாவது ஒரு விதத்துல சந்தோஷப்படுத்துவோமே அப்படின்னு நினைச்சோம். அந்த தாத்தா கிட்ட போய் அப்படியே பேசணும், தாத்தா உங்களுக்கு ஒரு சேலஞ்சு தரோம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டமா. சேலஞ்சா அப்படின்னா என்னப்பா அப்படின்னாங்களா. ஒண்ணு இல்ல தாத்தா, ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த நொங்குல இருக்க மூணு பீஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா தரம் தாத்தா அப்படின்னா. ஓ அப்படியாப்பா சரிப்பா அப்படின்ட்டு தாத்தாவும் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தாத்தாவும் நொங்கு விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. தாத்தா ஒரு பிரச்சனையும் இல்ல, பார்த்து பொறுமையாவே விட்டுங்க அப்படிங்க. அதெல்லாம் டெய்லி வெட்டுறதுனப்பா, நீ கவலைப்படாதப்பா அப்படின்ட்டு தாத்தா ஒரு நிமிஷத்துக்கு 45 செகண்ட்லயே அந்த நொங்குல இருக்க மூணு பீஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. Flashback. இன்னைக்கு இந்த ரோட் சைடு நொங்கு வெட்டிட்டு இருக்க இந்த தாத்தா முகத்துல சிரிப்பை வர வச்சு சந்தோஷப்பட வைக்க போறோம். எப்படி சொன்ன மாதிரியே தாத்தா முகத்துல சிரிப்பை வர வச்சுட்டுமா. ஆனா தாத்தாவும் சூப்பருங்க, உனக்காக வெட்டின அந்த நொங்கையாவது எனக்காக வச்சுக்கோ அப்படின்னாங்க. சரினா அவங்க சந்தோஷத்துக்காக அந்த நொங்கை வாங்கிட்டு அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்தோம். தாத்தா ரொம்ப ஹாப்பி. பக்கத்து கடையில எல்லாம் வாங்குறதுக்கு ஆள் இருந்துச்சு, இந்த தாத்தா கடையில யாருமே இல்ல, அதனால அவங்களை ஏதாவது ஒரு விதத்துல சந்தோஷப்பட வைக்கணும்னு நினைச்சோம், சந்தோஷப்பட வச்சுட்டோம். அப்புறம் கண்டிப்பா ரோட் சைடு வியாபாரம் பாக்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடறதுனால நம்ம உடம்புக்கும் நல்லது, அதை வாங்குறதுனால அவங்களுக்கு அது பெரிய உதவியா இருக்கும். எனிவே.